ஈஸியான ரெசிபி தான், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதுக்கு மிக்சி, பிளெண்டர், பீட்டர் எதுவுமே தேவையில்லை. குக்கரில் தான் பேக் பண்ணுவேன்னா உப்பு கீழே வச்சுட்டு. எல்லாமே டீட்டெயிலோடு அந்த வீடியோ இருக்குது. மாவில் பண்ணுற கேக்கை விட குட்டி பையனுக்கு இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இதை வந்து நான் அடிக்கடி பண்ணிடுவேன். மாவில் பண்ண கேக் ரெசிபி இருக்குது, அதே மாதிரி நட்ஸ் போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்ச கேக் இருக்குது. அதுவும் கோதுமை மாவில், ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் வெல்லம் பாகு காய்ச்சி செய்கிறது, அந்த ரெசிபி இருக்குது. இன்றைக்கி அண்ணா சாப்பிட்றதுக்கு வெளியில் போனாலும் போவேன்னு சொன்னாங்க, பிரசாதத்துக்கு அன்னதானம். நேற்றும் முந்தா நேற்றும் கோயில் பிரசாதம் வீட்டிலே கொண்டாந்து சாப்பிட்டாச்சாங்க. வீட்டில் சமைச்சிட்டேன்னு சொன்னதுனால கோயிலேருந்து குழம்பும் ரெண்டு சப்பாத்தியும் மட்டும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து சொன்னாங்க நைட் நான் போயிடுவேன் கண்டிப்பாக வெளியில் அப்படின்னு. அதுக்காகவும் மெயினாக சப்பாத்தி செய்யலை. தென் வந்து என்ன அப்படின்னா செய்கிறதுக்கு டைமும் இல்லை, அதனால் ஒன்லி ரைஸ் கிரேவி. எனக்கு தான் டவர் இல்லையா? இல்லை உங்களுக்கு தெரியல தம்பி, வைஃபை வந்து அப்பப்போ நெட்டு சிக்னல் வந்து இதாகிடும். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா. இப்போ என்னோடய நெட்டை ஆன் பண்ணிட்டேன், அதில் தான் லைவ் போயிட்டுருக்கு. எனக்காக பாத்திரங்கள்லாம் வெயிட், ஜென்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா வெளியில் போனாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்ட்டு அரட்டடிக்க போயிடுவீங்க. லேடிஸ்க்கெலாம் இங்கே பாத்திரங்கள் தான் வெயிட்டு, கேஸு, கிச்சன் கட்டை, பாத்திரங்கள் இது மாதிரி தான் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு தான், எனக்கு தான் தம்பி நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது மணி தம்பி. இன்னைக்கு ஓணம், எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். டைட்டில் வைக்கலான்னு பார்த்தேன், கேக்கு வெட்டுற இதில் டைட்டில் வைக்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டேன். ஸோ எனக்கான வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. சாப்பிட்டீங்களா எல்லோரும்? ஹரி தம்பி, மணி தம்பி, ஸ்டாண்ட் எடுக்க வந்தேன், வந்துட்டு திரும்ப திரும்ப வெளியில் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுக்கா, நம்ம ஊருக்கு நம்ம தான் பார்க்கணுக்கா. ஸோ நீங்கள் பாத்திரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுதான் எனக்கு இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே அதே தான், எல்லா லேடிஸ்க்கும் அதே தான். ஜென்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா ஃப்ரீயாக ஃபோன் பேசிட்டு வெளியில் போயிடுவாங்க. லேடிஸ் எல்லாம் வீட்டில் பாத்திரம் விளக்கிட்டு க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு உட்காரணும். ஸோ ஃபோனை சைடில் வச்சிடுறேன், அப்போ தான் பாத்திரம் விளக்கிட்டு என்னால் கமெண்ட்ஸ் படிக்க முடியும். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு மாடியில் படுத்துட்டேன்க்கா. நிலா பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர், நல்ல கிளைமேட். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது மாதிரி மாடியில் படுத்து தூங்குவோம். வெயில் நேரத்தில் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு இங்கே மழை வந்தது காலையில். ஸோ கேக்கு செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி பாத்திரங்கள் நமக்கு சேர்ந்துடும். குக்கரில் பேக் பண்ண இல்லையா, உப்பு போட்டு. ஸோ இதையும் கையோடு விளக்கி வச்சிடணும். மிக்ஸ் பண்ண பாத்திரம், செஞ்ச பாத்திரம் எல்லாமே போகிறோம் இல்லையா.